வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியாரின் அரசு எடுத்திருக்கின்றது. இந்த நிலையை லட்சக்கணக்கான விவசாயிகளினுடைய போராட்டத்தை எழுச்சியை கண்டதற்கு பின் இவர்கள் மாற்ற வேண்டும். விவசாய சங்க தலைவர்கள்லாம் டெல்லியில் போனால் எந்த மந்திரியும் வரல, ஒரு செக்ரட்டரியை கொண்டு போய் வச்சு இவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னாங்க. இவர்கள் உடனடியாக வெளியே வந்து அவர்கள் கொடுத்த அந்த விவசாய சட்டங்களுடைய நகலை கிழித்து போட்டாங்க. மந்திரி கூப்பிட்டார், அக்ரிகல்ச்சர் மந்திரி நரேந்திர சிங் தோமர் கூப்பிட்டார். கூப்பிட்டு அவங்க அழைச்சி என்ன சொன்னாங்க தெரியுமா, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், இந்த மூன்று விவசாய சட்டங்களினால் என்னென்ன லாபம் என்று விவசாய சங்க தலைவர்களுக்கு அவர் விளக்குகிறார். இவர்கள் எல்லோரும் அது பற்றி வந்து நான் தெரிந்தவர்கள் தான் இல்லை என்று அவ்வாறு நமக்கு விளக்கக்கூடிய நிலைமையில் இருந்ததுனால அந்த நிலையும் அவர்கள் விட்டாச்சு. டெல்லிக்கு வந்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவோம், டெல்லிக்கு உள்ளுக்கு வர முடியாது என்கின்ற ஒரு நிலை, ஹரியானாவை தாண்ட முடியாதுன்னு. ஹரியானாவில் பயங்கரவாதிகள் செய்கின்ற செயலை போல நடு ரோட்டில் மிகப்பெரிய பெரிய ஆழமான குழிகளை தோண்டி அங்கே மிகப்பெரிய தூண்களை நட்டி இந்த விவசாயிகள், சாதாரண விவசாயிகள் வர முடியாதபடி செய்தார். அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் நாங்கள் சொல்லுகின்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும், போராட்டத்தை கைவிட வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்க வேண்டும், எந்த ஒரு நிபந்தனையும் வைத்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்கின்றதை விவசாய சங்க தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதில் ஹோம் மினிஸ்டர் உள்துறை மந்திரிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை சந்திப்பதற்கு நம்முடைய பிரதம அமைச்சருக்கோ உள்துறை அமைச்சருக்கோ நேரம் இல்லை. ஒருவர் வாரணாசிக்கு விழா கொண்டாட போய்விட்டார், ஒருவர் தேர்தல் பிரச்சனையாக ஹைதராபாத்துக்கு சென்று விட்டார். அவர்களுக்கு இதைவிட அதுதான் முக்கியமாக தெரிகிறது. சோரோ சப்பாத்தியோ எதுவாக இருக்கட்டும், ஆக உணவு என்பது நம் ஒவ்வொருவருக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டிற்கே உணவு படைக்கின்ற விவசாயிகளுடைய தேவை என்பது அவர்களுக்கு முக்கியமாக தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு மையமான 3-4 இடங்களில் இந்த போராட்டம் டிசம்பர் 2 நடைபெறும். தமிழ்நாட்டில் உள்ள கார்ப்பரேட்டிற்கு எதிரான பல்வேறு சக்திகள், விவசாய மக்கள், பொதுமக்கள், உணவு சாப்பிடக்கூடிய, சோறு சாப்பிடக்கூடிய அனைவருமே இந்த போராட்டத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லா பார்டர்களிலும் எல்லா சந்திப்பிலும் முதலில் அரச படைகள் முடக்கின, இன்று விவசாயிகள் முடக்கிவிட்டார்கள். பாஜக அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த 26 முதல் லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தான், ஒரிசா போன்ற மாநிலங்களிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் மேல் மத்திய அரசு இவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் ஒரு காட்டுமிராண்டித்தனமான அடக்குமுறையை ஏவி விட்டு கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சோறு போடுகின்ற விவசாயிகள் மேல் சாக்கடை தண்ணியை பீச்சி அடிக்கக்கூடிய 75-80 வயது ஆணையும் பெண்ணையும் இன்று லத்தி கம்பால் அடிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை எதிர்த்து இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மக்களும் கொதித்து கொண்டிருக்கின்ற சூழலில் தமிழகத்தில் உள்ள மக்களும் இளைஞர்களும் விவசாயிகளும் இன்று இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக ஏதாவது செய்தாக வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இன்று தமிழகத்திலும் இன்று ஏற்பட்டிருக்கிறது. அவசர அவசரமாக சூழலை கணக்கில் எடுத்துக்கொண்டு நேற்று அகில இந்திய விவசாய போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தமிழக செயற்குழு அவசரமாக கூடி சில முடிவுகளை எடுத்திருக்கிறது. அந்த முடிவின்படி வர இருக்கின்ற டிசம்பர் 2 முதல் தமிழகம் எங்கும் போராட்டங்கள் நடத்தப்படும். குறிப்பாக 2
மாவட்ட தலைநகரங்களில் மற்றும் அந்த ஒருங்கிணைப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் முடிவு செய்கின்ற அந்த இடங்களிலே காத்திருப்பு போராட்டம் காலை 10 மணி முதல் ஒரு 3 மணி வரை அந்த காத்திருப்பு என்று சொல்வதை விட கண்டினியூஸ் ஸ்லோகன் ஷவுட்டிங் தொடர் முழக்க போராட்டம் இன்று நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த 10 மணிக்கு முன்னால் சுற்றுப்புறத்தில் உள்ள கிராமங்களிலிருந்து பக்கத்து நகரங்களிலிருந்து டிராக்டர்களிலும் மற்றும் பல்வேறு வாகனங்களிலும் விவசாயிகள் தங்களோட பதாகையை ஏந்தி கொண்டு அந்த 10 மணிக்கான அந்த மைய இடத்தை நோக்கி வருவார்கள் இவ்வாறாக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு மய்யமான 3-4 இடங்களில் இந்த போராட்டம் டிசம்பர் 2ஆம் தேதி நடைபெறும் அந்த டிசம்பர் 2ஆம் தேதி வரை எந்த முடிவும் டெல்லியிலே எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் உடனடியாக தமிழக செயற்குழு கூடி அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வதாக இருக்கிறோம் இதனிடையே ஒரு முக்கியமான கோரிக்கையாக தமிழக அரசிற்கும் நாங்கள் வைத்திருக்கிறோம் இந்த மத்திய அரசினுடைய வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியாரின் அரசு எடுத்திருக்கின்றது இந்த நிலையை லட்சக்கணக்கான விவசாயிகளினுடைய போராட்டத்தை எழுச்சியை கண்டதற்கு பின் இவர்கள் மாற்ற வேண்டும் என்று இந்த ஏஐகேசிசி தமிழ்நாடு வலியுறுத்துகிறது இல்லை என்று சொன்னால் தமிழக அரசையும் எதிர்த்த போராட்டங்கள் இனி அடுத்த கட்டமாக துவங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் ஏஐகேசிசியினுடைய தமிழ்நாடு அமைப்பு சார்பாக நாங்கள் உங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த நேரத்தில் அகில இந்திய செயற்குழு நேற்றே 2 மணி அளவிலே ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கிறது அந்த பத்திரிகை செய்தியிலே டிசம்பர் 1 முதல் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் போராட்டங்கள் தொடர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் வாய்ப்புள்ள வடமாநிலங்களில் மேலும் மேலும் லட்சக்கணக்கான விவசாயிகளும் மற்றும் பல்வேறு தரப்பு மக்களும் டெல்லியை முற்றுகையிட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு டிசம்பர் 2ஆம் தேதி போராட்டத்திற்கு பின் நம்முடைய அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் நண்பர்களே எனவே ஊடக நண்பர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கார்ப்பரேட்டிற்கு எதிரான பல்வேறு சக்திகள் விவசாய மக்கள் பொதுமக்கள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் உணவு சாப்பிடக்கூடிய சோறு சாப்பிடக்கூடிய அனைவருமே இந்த போராட்டத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே பஞ்சாபிலிருந்தும் ஹரியானாவிலிருந்தும் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் ஆண்கள் மட்டுமல்ல பெண் விவசாயிகளும் டெல்லியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால் டெல்லியின் மையப்பகுதியான ஜந்தர் மந்திருக்கு சென்றுதான் நாங்கள் போராடுவோம் அல்லது ராம்லீலா மைதானத்தில் தான் போராடுவோம் எங்களை தடுத்து நிறுத்தாதீர்கள் அப்படி எங்களை தடுத்து நிறுத்தினால் டெல்லிக்கு உள்ளே வருகின்ற 5 பாதைகளையும் நாங்கள் முடக்கி விடுவோம் என்பதுதான் அவர்கள் சொல்வது உள்துறை அமைச்சர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி புகார் என்னிடத்தை சொல்லி இந்த இடத்தில் நீங்கள் போராட தயாராக இருந்தால் நாங்கள் உங்களோடு சீக்கிரமாகவே கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அதாவது 3ஆம் தேதியால் அதற்கு முன்னர் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று சொன்னார்கள் தோழர்களே நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் டெல்லியினுடைய சீதோஷ்ண நிலை இப்பொழுது 10 டிகிரி சென்டிகிரேட் இந்த 10 டிகிரி சென்டிகிரேட்டில் வெட்ட வெளியில் இந்த விவசாய பெருமக்கள் அந்த குளிரையும் தாங்கி கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது தோழர் அருமையாக இங்கு சொன்னார் உணவு உண்கின்ற ஒவ்வொருவரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் விவசாயிகள் ஒரு பழமொழி என்று சொல்வார்கள் அவர்கள் சேற்றில் காலை வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றில் கையை வைக்க முடியாது என்று சொல்வார்கள் சோரோ சப்பாத்தியோ எதுவாக இருக்கட்டும் ஆக உணவு என்பது நம் ஒவ்வொருவருக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே உங்கள் அனைவருடைய ஆதரவு கூட இந்த போராட்டத்திற்கு இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இவ்வளவு குளிர்கின்ற அந்த நேரத்திலே போராடி கொண்டிருக்கின்ற மக்களை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை
சந்திப்பதற்கு நம்முடைய பிரதம அமைச்சருக்கோ உள்துறை அமைச்சருக்கோ நேரமில்லை. ஒருவர் வாரணாசிக்கு விழா கொண்டாட போய்விட்டார், ஒருவர் தேர்தல் பிரச்சனையாக ஹைதராபாத்துக்கு சென்று விட்டார். அவர்களுக்கு இதைவிட அதுதான் முக்கியமாக தெரிகிறது. நாட்டிற்கே உணவு படைக்கின்ற விவசாயிகளுடைய தேவை என்பது அவர்களுக்கு முக்கியமாக தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது உண்மையிலே வருத்தமாக இருக்கிறதே. இதை எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் பெண்கள் என்ற முறையில் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆக இந்த போராட்டத்தில் பெண்கள் இணைப்பு குழுவினுடைய ஆதரவு என்பது முழுமையாக இருக்கும். நாங்கள் இறங்கி எவ்வளவு நாட்கள் என்றாலும் கூட இந்த போராட்டத்திற்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்போம். எங்களால் டெல்லி செல்ல முடியவில்லை, ஆனால் இங்கிருந்தே எங்களை குரல்களை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொள்கிறேன். நன்றி. அது 4ஆம் தேதி இல்லையா? 4ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த போராட்ட அறைகூவல் என்பது டெல்லி செலவு. செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதியே இந்த அறைகூவல் கொடுக்கப்பட்டுள்ளது. 2 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த 2 மாத காலத்திலும் எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையோ எதற்கோ இந்த அரசு தயாராக இல்லை. ஒன்று, அழைக்கவில்லை, தயாராக இல்லை. நவம்பர் மாதம் ஒரு நாள் டெல்லிக்கு கூப்பிட்டார்கள். நம்ம விவசாய சங்க தலைவரெல்லாம் டெல்லியில் போனால் எந்த மந்திரியும் வரலை, ஒரு செக்ரட்டரியை கொண்டு போய் வச்சு இவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னாங்க. இவர்கள் உடனடியாக வெளியே வந்து அவர்கள் கொடுத்த அந்த விவசாய சட்டங்களுடைய நகலை கிழித்து போட்டாங்க. அடுத்து ஒரு 20 நாள் கழித்து மந்திரி கூப்பிட்டார், அக்ரிகல்ச்சர் மந்திரி நரேந்திர சிங் தோமர் கூப்பிட்டார். கூப்பிட்டு அவங்க அழைச்சி என்ன சொன்னாங்க தெரியுமா? பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், இந்த 3 விவசாய சட்டங்களினால் என்னென்ன லாபம் என்று விவசாய சங்க தலைவர்களுக்கு அவர் விளக்குகிறார். இவர்கள் எல்லோரும் அது பற்றி வந்து நான் தெரிந்தவர்கள் தான் இல்லை என்று அவ்வாறு நமக்கு விளக்கக்கூடிய நிலைமையில் இருந்ததுனால அந்த நிலையும் அவர்கள் விட்டாச்சு. அதற்கு பின்னால் டெல்லிக்கு வந்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவோம், டெல்லிக்கு உள்ளுக்கு வர முடியாது என்கின்ற ஒரு நிலை, ஹரியானாவை தாண்ட முடியாதுன்னு. ஹரியானாவில் பயங்கரவாதிகள் செய்கின்ற செயலை போல நடு ரோட்டில் மிகப்பெரிய பெரிய ஆழமான குழிகளை தோண்டி அங்கே மிகப்பெரிய தூண்களை நட்டி இந்த விவசாயிகள், சாதாரண விவசாயிகள் வர முடியாதபடி செய்தார்கள். அதையும் தாண்டி ஹரியானாவில் நுழைந்து டெல்லி சென்ற பொழுது டெல்லிக்கு அந்த பார்டரில் வச்சு மீண்டும் அறித்து இங்கே வர முடியாது, வந்தால் 9 மைதானங்களில் திறந்தவெளி ஜெயிலாக சிறைச்சாலையாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள். மீண்டும் லட்சக்கணக்கில் அவர்கள் குவிந்த பொழுது அதையும் விட்டுவிட்டு நீங்கள் டெல்லியுள்ளே நுழையலாம் என்றார்கள். இவர்கள் உடைத்து நுழைந்ததற்கு பிறகு நீங்கள் நுழையலாம் என்றார்கள். அப்பொழுதுதான் டிசம்பர் 3ஆம் தேதி பேச்சுவார்த்தை. ஸோ டிசம்பர் 3ஆம் தேதி என்கின்ற பேச்சுவார்த்தை என்பது இவர்கள் நுழைந்து படிப்படியாக தடைகளை தகர்த்தெறிந்த பின்பு. இப்பொழுது நேற்று கூட அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால், நீங்கள் நாங்கள் சொல்லுகின்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும், ஒன்று. 2வது, போராட்டத்தை கைவிட வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்க வேண்டும். எந்த ஒரு நிபந்தனையும் வைத்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்கின்றதை விவசாய சங்க தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதில் ஹோம் மினிஸ்டர், உள்துறை மந்திரிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. விவசாயம் என்பது உள்துறை மந்திரியினுடைய அந்த டொமைனுக்குள்ளே வரல, அவருடைய அந்த ஏரியாவில் வரல. எனவே இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸஸ், ஹோம் மினிஸ்டர் மூலமாக எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தாதீர்கள், அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இல்லை என்பதை தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய விவசாய சங்க தலைவர்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், எந்த விதமான நிபந்தனையும் இருக்கக்கூடாது நீங்கள் உங்கள் தரப்பில். 2வது, இந்த 3 சட்டங்களையும் மாற்றி அமைப்பதற்கான முகாந்திரங்களோடு, அதற்கான பூர்வாங்க அந்த சிந்தனையோடு நீங்கள் வர வேண்டும். உயர்மட்ட குழுவோடு மட்டும்தான், இந்த நாட்டினுடைய உயர்மட்ட குழு என்று அமையுங்கள், அந்த குழுவோடு மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்பதை மிக தெளிவாக வைத்திருக்கிறார்கள். எனவே இதுவரை உச்சகட்டத்தில் இருந்த அந்த விவசாயிகளால் எங்களை எதுவும் செய்ய முடியாது என்று இருமாந்திருந்த இந்த அரசினுடைய ஆணவ போக்கை இந்த நாட்டு விவசாயிகள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்று அதை முடக்கி இருக்கிறார்கள், நொறுக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல். இதில் எந்த அரசியல் பின்னணியும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி தூண்டிவிடுகிறது என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி தூண்டிவிட்டால் இவ்வளவு பெரிய சக்தி இருக்கும் என்றால் இந்த காங்கிரஸ் கட்சி பாஜகவை தோற்கடித்திருக்கும்.
காங்கிரஸ் கட்சியில் வெளிநாட்டிலிருந்து பணம் வருகிறது என்கிறார்கள், காலிஸ்தான் என்கிறார்கள். காலிஸ்தான் இப்பொழுது எங்கே இருக்கிறது? அந்த நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அந்த பெண்களையும் அந்த இளம் குழந்தைகளையும் லாரிகளிலும் ட்ரக்குகளிலும் வந்து கொண்டிருக்கக்கூடிய கிராமங்களிலெல்லாம் 6 மாத உணவுகளை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் முற்றுகையிடப் போகிறோம் என்று டெல்லி பல முற்றுகைகளை சந்தித்திருக்கிறது வரலாற்றிலே. அது பல்வேறு முகலாய அந்த அரசர்களின் காலத்தில் இருந்து, ஆங்கிலேயர்களின் காலத்தில் இருந்து இது புது மாதிரியான முற்றுகை. இந்த நாட்டினுடைய உழைக்கும் மக்களினுடைய ஒரு பகுதியான விவசாய மக்களினுடைய முற்றுகையை டெல்லி சந்தித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் நினைக்கிறோம், டெல்லியில் உள்ள சாதாரண மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம். டெல்லிக்கு செல்லக்கூடிய 5 பார்டர்களையும் 5 வழிகளையும் இன்று முடக்கிவிட்டார்கள். எல்லா பார்டர்களிலும் எல்லா சந்திப்பிலும் முதலில் அரச படைகள் முடக்கின, இன்று விவசாயிகள் முடக்கிவிட்டார்கள். கிழக்கிலிருந்து பீகாரிலிருந்து லட்சக்கணக்கில் வந்து கொண்டிருக்கிறார்கள், தெற்கிலிருந்து சத்தீஸ்கரிலிருந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், மகாராஷ்டிராவிலிருந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், மேற்கு ராஜஸ்தானிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், பஞ்சாபிலிருந்து மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதுதான் இன்றைய நிலைமை. எனவே பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இல்லை என்பது அல்ல, அவர்கள் நிபந்தனையோடு பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் தயாராக இல்லை. இந்த ஏற்கனவே சொன்ன இந்த நாங்கள் சொன்ன இந்த விஷயங்களோடு பேச்சுவார்த்தைக்கு வருவதாக இருந்தால் நாங்கள் தயார், இல்லை என்று சொன்னால் நாங்கள் மாதக்கணக்கில் இருப்பதற்கு தயார் என்கின்ற ஒரு அறிவிப்போடு தான் இன்றைய விவசாயிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டியது இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மக்களும், அனைத்து விவசாயிகளினுடைய கடமை என்கின்ற அடிப்படையிலே தான் தமிழ்நாட்டில் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து நாம் இப்பொழுது இங்கே கூடியிருக்கிறோம். நன்றி. நல்ல கேள்வி. மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை பார்த்தால் இந்த கொரோனா என்பது இட்ஸ் எ ஸ்ட்ரேஞ்ச் டிசீஸ். என்னன்னு சொன்னால், ஏற்கனவே பஞ்சாபில் உள்ள அந்த ஹரியானாவில் உள்ள அந்த கட்டார் அந்த முதலமைச்சர் அந்த துணை அமைச்சர் அவர்களுடைய விழாக்களுக்கு லட்சக்கணக்கான விவசாயிகளை அவர்கள் திரட்டினார்கள், 1000கணக்கான விவசாயிகளை. அதுபோல் பீகாரில் தேர்தல்கள் எல்லா கட்சிகளும் லட்சக்கணக்கில் மக்களை திரட்டினார்கள். இந்த கொரோனா உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுதுதான் ராமர் கோயிலுக்கு அடிகள் விழாக்கள் நாட்டப்பட்டன. எனவே இவை எல்லாம் இந்த கொரோனா காலத்தில் தான் நடத்தப்பட்டது. எனவே விவசாயிகள் கூடினால் மட்டுமே கொரோனா வந்துவிடும் என்பது பீகார் வெற்றி விழா இதுபோல். எனவே இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கொரோனா என்பது எங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். இது வித்தியாசமான கொரோனாவை நீங்கள் பயமுறுத்தி எப்படி அமெரிக்கா ஒரு ஈரானையும் ஈராக்கையும் காண்பித்து உலகப் போர்களை துவக்குகிறதோ, அதேபோல் இந்த நாட்டு மக்களை அடக்க வேண்டும் என்பதற்காக கொரோனாவை பயன்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் ஏற்பதற்கில்லை. பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் லட்சக்கணக்கான ஆட்களை வந்து திரட்டி வந்து கூட்டத்தை நடத்துறாங்க, அப்பெல்லாம் கொரோனா வராதா? விவசாயிகள் மட்டும் கூடினா மட்டும்தான் கொரோனாமா? இங்கே எடப்பாடி பழனிசாமி பல ஊர்களில் லட்சோப லட்ச தொண்டர்களை வச்சு தான் பண்ணுறாரு, நீலகிரியாக இருக்கட்டும், வேற எங்கே சேலமாக இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும். ஸோ அரசாங்கம் வந்து மக்களுக்கான அரசாங்கம் சரி.